நான் கண்ட நல்லதுவே சேனல் மூலமாக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கம். இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நம்ம அனுபவிக்க இருக்கிற திருநாமம் 107வது திருநாமம் சத்யாய நமக. இந்த திருநாமத்திற்குரிய கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாராயண ரிஷி திருமாலை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோட திருமலைக்கு வந்து தவம் புரிகிறார். அவரது தவத்துக்கு திருவுள்ளமுகந்த பெருமாள் அவருக்கு காட்சி தந்தது மட்டுமல்லாமல் திருமலையில் உள்ள 7 மலைகளுக்குள் ஒரு மலைக்கு அந்த ரிஷியின் பெயரையே சூட்டினாராம். அதனால்தான் 7 மலைகளில் ஒரு மலைக்கு நாராயணாத்ரி அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டதாம். தொண்டைமான் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னன் நாட்டு நன்மைக்காக ஒரு யாகம் செய்யணும்னு ஆசைப்படுறான். தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய புரோகிதரான ஜடாதாரி இடத்துல சொல்கிறான். அவரும் அதுக்கு சம்மதிக்கிறார். ஆனால் மனசுக்குள்ள ஒரு தீய எண்ணத்தோட ஒரு துர்தேவதையை குறித்து யாகம் செய்து நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு திட்டமிடுறார். அந்த யாகத்துக்கு அனைத்து ரிஷிகளையும் வரவேற்கும்படி ஜடாதாரியிடம் மன்னன் சொல்றான். அவரும் நாராயண ரிஷி உட்பட அனைத்து ரிஷிகளையும் நேரிலேயே போய் வரவேற்கிறார். ஆனா நாராயண ரிஷி மட்டும் திருமலையப்பன் அருளால் இவர் ஏதோ ஒரு தீய எண்ணத்துல இந்த யாகம் செய்ய போறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்றார். அதனால் யாகத்துக்கு வருவதற்கு மறுத்து விடுகிறார். மேலும் இந்த யாகத்தால் நாட்டுக்கு தீங்கு ஏற்படாமல் காக்குமாறு திருமலையப்பனை வேண்டுகிறார். நாராயண ரிஷியால தனது திட்டத்துக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு உணர்ந்த ஜடாதாரி அவரை பற்றி மன்னரிடத்துல அவதூறு கூறுறோம். தொண்டைமான் சக்கரவர்த்தி பெரிய மன்னனா, அவன் செய்யும் யாகத்துக்கு நான் வர வேண்டுமா? மன்னன் என் காலில் வந்து விழுந்து வரவேற்றால்தான் நான் வருவேன்னு சொல்றார் அப்படின்னு நாராயண ரிஷி பேசுவதாக ஜடாதாரி போய் மன்னனிடத்துல சொல்றான். மன்னா, அவருக்கு நீங்கள் தான் சரியான தண்டனை அளித்து தாங்கள் யார் என்று காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜடாதாரி சொல்றான். கோபம் கொண்ட மன்னன் தனது வீரர்களை அனுப்பி நாராயண ரிஷியை இழுத்து வர சொல்றான். அவர்களும் ரிஷியை மன்னர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த நாட்டை ஆளும் மன்னன் நான், எனக்கு எப்படி மரியாதை தர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? மரியாதையாக இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த யாகம் செய்வது நாட்டுக்கு நல்லதல்ல, ஏதோ துர்தேவதையை குறித்து ஜடாதாரி யாகம் செய்ய போகிறான், நான் இதில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்றார் ரிஷி. அவருடைய விளக்கத்தை ஏற்காத தொண்டைமான் சக்கரவர்த்தி, இறுதியாக சொல்கிறேன், மன்னரின் ஆணைக்கு அடிபணிவீரா மாட்டீரா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீ இந்த ஒரு தேசத்துக்கு தான் மன்னன், என் ஏழுமலையானோ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அந்த மன்னாதி மன்னனை தவிர வேற எந்த மன்னனையும் நான் கணிசிக்க மாட்டேன்னு சொல்றார் ரிஷி. அவரை சிறையில் அடைக்கணும்னு சொல்றான் தொண்டைமான். சிரித்து கொண்டே, திருவேங்கடமடையானின் அடியார்களுக்கு சிறைச்சாலை கூட தங்க மாளிகை போல மின்னும், மூங்கில் கலிகள் கூட அவர்களுக்கு கரும்பு போல் இனிக்கும்னு சொல்றார் நாராயண ரிஷி. அப்படியா? அப்படியானால் உங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனிடத்துல சொல்லி இந்த சிறைச்சாலையை தங்கமாக மாற்ற சொல்லுங்கள். மூங்கில் கலிகளை தருகிறேன், அதை நீங்கள் கரும்பாக கருதி சாப்பிடுங்கள்னு சொல்றோம். இவை இரண்டும் நாளை காலைக்குள் நடக்காவிட்டால் உங்கள் தெய்வத்தை இனிமேல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னு நீங்க அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். மூங்கில் கலிகளை அவரது சிறைக்குள் கொண்டு வந்து போட சொல்லி உத்தரவு போடுறான். அன்று இரவு திருமலையப்பன் தனது பக்தரான கஜேந்திரனை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார். கஜேந்திரன் வந்து அனைத்து மூங்கில்களையும் எளிதில் தின்று தீர்க்கிறார். தன் திருமார்பில் உள்ள மகாலட்சுமியினிடத்துல அந்த சிறைச்சாலையை கடாட்சிக்கும்படி கூற மகாலட்சுமியின் பார்வையும் அதன் சிறைச்சாலை மேல் பட்டதும் அது பொன்மயமானதாம். அடுத்த நாள் காலை வந்து பார்த்த மன்னன் மூங்கில் கலிகள் அனைத்தும் காணாமல் போனதையும் சிறைச்சாலை முழுவதும் தங்கமயமாக இருப்பதையும் கண்டு வியந்து போய் நாராயண ரிஷியினுடைய பக்தியின் பெருமையையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான். ஜடாதாரி செய்ய நினைத்த யாகத்தை நிறுத்துகிறான். அன்று முதல் தொண்டைமான் சக்கரவர்த்தி திருமலையப்பனுடைய பரம பக்தனாக மாறுகிறான். நாராயண ரிஷி போன்ற உண்மையான பக்தர்களுக்கு சத் என்று பெயராம். சத் ஆன பக்தர்களுக்கு எப்போதும் உதவுபவனாக இருப்பதால் அவனுக்கு சத்யகா என்ற திருநாமம் ஏற்பட்டதாம். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 107வது திருநாமமாகவும் ஆயிற்றான்.
அதனால் அன்பர்களாகிய நாமும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் திருமால் நம்மளை காக்க வேண்டும் என்றால் தினமும் ஜெபிக்க வேண்டிய திருநாமம் ஓம் சத்யாய நமக. அடுத்த திருநாமம் என்ன அப்படிங்கிறதை அடுத்த நாள் அனுபவிப்போம். நன்றி.